கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்துல தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு தேசத்தின் காரியங்களை அறிவிச்சிருந்தாங்க. அதே போல இன்று நம்மளுக்கு ஒரு சில காரியங்களை அறிவிக்க இருக்கிறாங்க. எதுக்காகனா நம்ம ஜெபிக்கிறதுக்காக மட்டும்தான். தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது நிச்சயமா தேசங்கள் பாதுகாக்கப்படும், அதுல இருக்கிற மக்கள் பாதுகாக்கப்படுவாங்க. அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவர் அளவில்லாமல் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆமே. யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக தேவனிடத்துல மன்றாடும் போது தேவனகைய கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை கொடுத்தது போல, நீங்களும் தேசங்களுக்காக, தேசத்துல இருக்க ஜனங்களுக்காக நீங்க மன்றாடி தேவ சமூகத்துல கேட்க ஆரம்பிக்கும் போது, நிச்சயமா உங்களுடைய குடும்பங்களை நம்முடைய தகப்பன் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமே. ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, இந்த இடம் அசைய தேவ ஆவியானவர் அப்ப உபதேசிக்க போகிறீர், அதற்காக ஸ்தோத்ரா. இந்த வார்த்தைகள் எல்லாம் எல்லாருடைய இருதயங்களுக்கும் அப்ப ஏற்ற மண்ணாவாய் கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, எங்க எல்லாருடைய இருதயங்களும் உங்க நாமத்தினால திறக்கப்படுவதாக. அப்பா, நாங்க இதை கேட்டுட்டு கேட்ட மாத்திரத்துல விட்டு விடாதபடி அப்பா, இதுல இருக்கிற உங்களுடைய வார்த்தைகளை அப்ப நாங்க உட்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடியே இந்த இடத்துல அப்பிரயோஜனமானவள் கர்த்தாவை முற்றிலும் உங்க கர்த்தரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாம் பரம தகப்பன் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். மீட்பரேசு கிருஷ்ணன் ஜீவனில் அமைந்த தகப்பனே, ஆமென். சென்னை ஒய்எம்சிஏ வளாகம் பகுதியில பாத்தீங்கன்னா நெருப்புகள் மற்றும் விபரீதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணைக்க கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஹைகோர்ட் பகுதியில விபரீதம் என்று தேவனகை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தேனாம்பேட்டை பகுதியிலும் விபரீதம் என்று தேவனகை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சென்னை உச்சநீதிமன்றம் பகுதியில துப்பாக்கி சூடு உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணைக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஆலந்தூர் பகுதியில விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணைக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. குஜராத் பகுதியில பாத்தீங்கன்னா நெருப்புகளினாலும் என் நிலையிலும் சேதங்கள் இருக்கும் என்று தேவனகை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. இளமாங்குளம் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அபுதாபி பகுதியில பிரளயங்கள் மூடிக்கொள்ளும் நாட்கள் வருகிறது மற்றும் வெண்கொப்பளங்கள் உண்டாகும் என்று தேவனகை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஆசியா பகுதியில விமான விபத்து என்று என் தேவனகை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. துருக்கி பாத்தீங்கன்னா வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ராஜபாளையம் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதங்கள் உண்டாகும் என்று தேவனகை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சுங்கச்சாவடி பகுதியில பாத்தீங்கன்னா பாதிப்புகள் ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனகை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பிரேசில்ல துப்பாக்கி சூடு மற்றும் கலவரம் உண்டாகும் என்று இந்த இணைக்கை கருத்து முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அப்படியே பாகிஸ்தான் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சொல்லிருக்காங்க. தாய்லாந்து பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளம் சூறாவளி நிலநடுக்கம் உண்டாகும் என்று இந்த இணைக்கை கருத்து முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தக்கலை பாத்தீங்கன்னா ரயில் வந்து விபத்துக்குள்ள தள்ளப்படும், அது மாத்திரமல்ல நெருப்பு பற்றி கொள்ளும் என்று இந்த இணைக்கை கருத்து முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. திருப்பூர் பகுதியில பெரும் சேதங்கள் உண்டாகும் என்று இந்த இணைக்கை கருத்து முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கல்கத்தா பகுதியில சீரமைப்பு பணி நிமித்தம் சேதங்கள் என்று இந்த இணைக்கை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஓசூர் பகுதியில பள்ளி குழந்தைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாணிக்கபுரம் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் என்று இந்த இணைக்கை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மன்னார்குடி பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் பகுதியில ரயில் விபத்து என்று இந்த இணைக்கை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி ரூவா பகுதியில நிலச்சரிவு ஏற்படும் என்று தேவனகை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பில்லூர் டேம் பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் நடைபெற போகிறது என்று தேவனகை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த எல்லைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உடுமலைப்பேட்டை பகுதியில பூமி அதிர்ச்சி உண்டாகும் என்று தேவனகை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. இருளர்ஸ்கல் பகுதியில விபரீதம் என்று இந்த இணைக்கை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கியூபா பகுதியில எண்ணிலையும் சேதங்கள் என்று தேவனகை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தட்ப வெப்பநிலை அதிகரிக்கும் நாட்கள் வருகிறது என்று தேவனகை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தமிழகத்துல பாட்னா பகுதியில விபரீதம் என்று தேவனகை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தொட்டப்பட்ட பகுதியில நிலச்சரிவு ஏற்படும் என்று தேவனகை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஜெனீவா பாத்தீங்கன்னா குண்டு வெடிப்பு ஏற்படும் நாட்கள் வருகிறது சொல்லி தேவனகை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற சந்தை வெளிகள்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறும் சொல்லிருக்காங்க. மலாக்கா பகுதியில விமான விபத்து மற்றும் நிலச்சரிவு உண்டாகும் என்று தேவனகை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஹாங்காங் பகுதியில நிலச்சரிவு மற்றும் விபத்து என்று இந்த இணைக்கை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஹான் பகுதியில விபரீதம் என்று இந்த இணைக்கை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. களக்காடு பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பூடான் பகுதியில வெப்பசலனத்தின் சேதங்கள் என்று இந்த இணைக்கை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஜப்பான் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிண்டி பகுதியில விபரீதங்கள் ஏற்படும் நாட்கள் வருகின்ற இணைக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மெஜஸ்டிக் பகுதியில் உள்ள குழந்தைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்ற இணைக்கை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பெங்களூர் அதை சுற்றிலும் இருக்கிற பகுதிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. வேலூர் பகுதியில விமான விபத்து துப்பாக்கி சூடு உண்டாகும் நாட்கள் வருகிறது என்ற இணைக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கோவா பகுதியில பாத்தீங்கன்னா நில அதிர்வு ஏற்படும் என்று இந்த இணைக்கை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஃப்ரூக் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா பகுதியில ஸ்கூல் வேன் பாத்தீங்கன்னா விபரீதம் என்று இந்த இணைக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மணிப்பூர் பகுதியில சூறாவளி மற்றும் விபரீதங்கள் ஏற்படும் என்று இணைக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. புதுச்சேரி பகுதியில தொற்று பரவும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணைக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பாவூர் சத்திர பகுதியில கலவரம் உண்டாகும் நாட்கள் வரும் இந்த இணைக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க.
எட்டையார் புறம் பகுதிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் மத்தியில பாதிப்புகள் என்று தேவன கத்த முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மணலி பகுதியில மறைக்கப்பட்ட காரியங்கள் வெளியரங்கமாக்கப்படும் நாட்கள் வருகன்னு சொல்லி தேவன கத்த முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. திருநங்கைகளின் மத்தியில் பரபரப்பான செய்திகள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனகை கத்த முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, ஜெபிப்பீங்கன்னு சொல்லி கத்திற்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு தேவனுடைய சத்துவம். வசனம் பாருங்க, செப்பனியா 1:7 வசனம், கர்த்தருடைய நாள் சமீபத்திருக்கிறது. அமேன். அதாவது கர்த்தருடைய நாள் சமீபத்திருக்கிறது, தேவனாகிய கர்த்தருடைய உக்கிரகத்தின் கோபத்தின் நாட்கள் வரப்போகிறது, நெருங்கிற்று என்று என் தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள என்ன வேணும், தேவனாகிய கர்த்தருடைய சத்துவம் வேணும், தேவனாகிய கர்த்தருடைய பலன் நம்மளுக்குள்ள வேணும், தேவனாகிய கர்த்தருடைய கிருபை நம்மளுக்குள்ள வேணும், தேவனாகிய கர்த்தருடைய அளவில்லாத அவருடைய மகிமை நம்மளை மூடிக்கொள்ளணும், தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நீங்க ஒவ்வொருவரும் நாம நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய சத்துவத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய இருதயங்கள் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். இன்று அதுதான் இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு உரைக்கிற காரியம். அபிஷேகத்தினாலிரப்பப்படுவாயாக என்று என் தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு அவர் சொன்ன எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கும் போது நம்ம அவருடைய வழியில வழி தவறாதபடி தகப்பண்டைய வழியில நம்ம என்ன பண்ணுவோம், நடக்கிறவர்களா இருப்போம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளா நம்ம இருப்போம், அது மாத்திரமல்ல அவருடைய நியாய பிரமாணத்தை நம்ம கை கொள்ளுகிறவர்களா இருப்போம், அவருடைய விசுவாசத்துல நம்ம உறுதி உள்ளவர்களா இருப்போம். இப்படியாக நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது அவருடைய உக்கிரகத்தின் நாள், அவருடைய நியாய தீர்ப்பின் நாள் வருகிறதுக்கு முன்னாக பாதுகாக்கப்பட்டு விடுவோம். அதனாலதான் தேவனுடைய கர்த்தர் இன்று நம்மளுக்கு ஒவ்வொரு நாட்களும் பாத்தீங்கன்னா எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்து அவருடைய அன்பை ருசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய சரீரங்கள் கழுவப்படணும், தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்படணும் என்பதற்காகவே அவருடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இது கேட்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம், ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். இன்று நீங்கள் கடுமையாக இதை பார்த்தீர்கள் ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வருகை நாளில நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். ஹல்லேலூயா. நம்ம எங்க தள்ளப்பட்டு விடுவோம்னா நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டு விடுவோம். அப்படிப்பட்ட நரகத்துக்குள்ள போகாம இருக்கணும்னா இன்று இந்த சத்தங்கள், அப்ப தேவனுடைய தேவ சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு கசப்பா இருக்கும், நம்முடைய இருதயத்துக்கு கசப்பா இருக்கும். ஆனாலும் அந்த கசப்பை என்ன பண்ணுங்க, எப்படி மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றினாரோ இந்த கசப்பான காரியங்கள் உன் இருதயத்தை மதுரமாக மாற்றிவிடும். ஹல்லேலூயா. இந்த கசப்பான காரியங்களை நீ உட்கொண்டு உன்னுடைய இருதயத்தை நீ சரி செய்ய ஆரம்பிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை கசப்புகள் எல்லாம் மதுரமாக மாற்றிவிடும். அந்த மதுரம் தான் உன்னை நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லும். அந்த மதுரம் எதை எதை குறிக்கும்னா, உன் இருதயம் குழந்தையை போல தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உள்ள பிறந்த குழந்தையை போல நீ மாற்றப்பட ஆரம்பிக்கும் போது நீ தேவனாகிய கர்த்தருடைய நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு நீ ஆயத்தமாகலாம். உன்னுடைய வாழ்க்கை இனிப்பா இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையில இருக்க கசப்பு களைந்து போடப்பட்டு விடும். மகளே மகனே தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் உரைக்கிற காரியம், உங்களுடைய வாவைக்குரிய வாழ்க்கையில சரி குடும்பங்கள் முழுவதும் போடப்பட்டிருக்கிற சங்கிலிகள் இப்பொழுதே நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் தெறிக்கப்படுகிறது என்று கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அநேக மாந்திரிக வல்லமைகள் நிமித்தம் நீங்க கட்டப்பட்டிருக்கிறதை தேவனாகிய கர்த்தர் காண்கிறார். அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, அநேகருடைய உடைகளை வைத்து மாந்திரிகங்கள் பண்ணியிருக்கிறதை தேவனாகிய கர்த்தர் காண்கிறார். அப்படிப்பட்ட குடும்பங்களுடைய கட்டுகளை, அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கிற சங்கிலிகளை இன்றைய நாளிலே தேவனாகிய கர்த்தர் கட்டவிழ்க்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தாயானால் பெற்றுக் கொள்ளுவாய் என்று என் தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். உனக்கு காது இருந்ததை ஆனால் நீ கேட்கிற இந்த சத்தம், தேவ சத்தம், இந்த தேவனாகிய கர்த்தருடைய அப்ப அவருடைய சத்தம் உன் இருதயத்துக்குள்ள கிரியை செய்யும். உன் இருதயத்துக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது உன் விசுவாசம் உனக்குள்ள துளிர்க்க ஆரம்பிக்கும். எப்படி ஆரோனுடைய கோல் ஒரு இரவுக்குள்ள துளிர்க்கப்பட்டதோ அதே போல உனக்கு முன்பாக உன்னுடைய இருதயத்தின் கோல் துளிர்க்கும் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். உன் வாழ்க்கையில வசந்த காலம் உண்டாகும் என்று தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார். உன் வாழ்க்கையில இருக்கிற மரண கண்ணிகளை தேவனுடைய கர்த்தர் இன்றைய நாள்ல தெரிவிக்க பண்ணுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உன்னுடைய மரண கட்டுகள் இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால் என்று உரைக்கிறேன். ஹல்லேலூயா. என்னமே தேவனாகிய கர்த்தருடைய கட்டுகளை கட்டவிழ்த்தாரே என்றால், உன்னுடைய வாழ்க்கையில அது நடைபெற்றது நீ உணர முடிந்தது என்றால் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிற காரியம். இதற்கு பிற்பாடு தேவனாகிய கர்த்தரை விட்டு வழி விலகாதபடி அவருடைய வேதாகமத்தை உட்கொள்ள ஆரம்பி என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா.
அதாவது குறு குடுக்க இருக்கிற இந்த நாட்கள்ல நீ என்ன பண்ணிக்கணும், உன்னை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், உன்னை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளணும் தேவனாகிய கர்த்தருக்குள்ள. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திரும்ப நம்மளுக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, எப்படி நோவின் நாட்கள்ல தேவனாகிய கர்த்தர் நோவை கண்டு எல்லையில நீங்க நிதிமானாக மாறுங்கன்னு சொல்லி கண்டிப்பா தேவ சத்தம் அங்க புறப்பட்டு இருக்கு. ஆனா அதை பாருங்க, கேட்டும் கேளாதவர்கள் போல இருந்தார்கள். அதே போலதான் தேவனாகிய கர்த்தருடைய நாட்கள் வருவதற்கு முன்பாக, தேசம் எங்கிலும் அழிவுகள் உண்டாவதற்கு முன்பாக, உனக்கு முன்னாடி என்ன பண்ணுகிறார், உன்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துவதற்காக ஆலோசனை கொடுத்து வருகிறார். நீ ஏற்க கேட்க மனதுள்ளவனாய் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். அது மாத்திரமல்ல, கேட்க மனதில்லாமல் இருந்தால், ஹல்லேலூயா ஏனோ தானம் என்று கேட்டால் உன்னுடைய கிரியை செத்ததா இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். நீ காதுள்ளவன் கேட்க கடவன்கிறத எல்லாருடைய காது இதை கேட்கலாம். ஆனா கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். வேத வார்த்தைகளின்படி நம்மளால நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம முழுமையாக ஜெயம் எடுக்க முடியும். தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார், நீ உன் வாழ்க்கையில அப்போ கேட்கறதோடு மாத்திரமல்ல, உன் சரீரம் சுத்தமா இருக்கிறதா, உன் சரீரம் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா, உன் அப்போ அவயம் தேவனுடைய கர்த்தருக்கு உகந்ததா இருக்கிறதா, உன் கண்கள் இருந்து கால்கள் வரைக்கும் தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதா இருக்கிறதா, அப்படி நீ உன்னை என்ன பண்ணணும், உயித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். நீ உன்னை உயித்து ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் நம்ம கிட்ட இருக்கிற சலசலப்பான காரியங்கள், நம்ம கிட்ட இருக்கிற அருவறுப்பான காரியங்கள், நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத அழுக்கான ஊத்தையான காரியங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ள தெரியப்படும். நிச்சயமா ஒவ்வொரு சரீரத்துக்கும் தெரியும், ஒவ்வொரு இருதயத்துக்கும் நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது நிச்சயமா தெரியும். ஆனா இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், நீ தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்றால், நீ அவருடைய வேதாகமத்தை உட்கொள்ளவில்லை என்றால், தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை உன் கண்கள் குருடாக்குவேன் என்று வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா, உன் கண்களை குருடாக்கி எதையுமே முழுமைய அனுபவிக்க முடியாதபடியான வாழ்க்கைக்குள்ள நீ தள்ளப்பட்டு விடுவாய் மகனே மகளே என்று என் தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார். குருடாக்குவதோடு விட்டு விடுகிற தேவன் அல்ல, பாருங்க உன்னுடைய ரத்தம் புழுதியை போல சொரியும் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்புகிறார். புழுதி எப்படி இருக்கும், அப்ப ரத்தம் சிந்துதல் எப்படி இருக்குங்கிறத ஆராய்ச்சி பாருங்க. இன்னைக்கு அநேக எல்லைகள்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா தேவனாகிய கர்த்தர் உரைக்கிற காரியம், உன் கண்கள் குருட்டாட்டம் பிடிக்கும் நாட்கள் வருகிறது. எப்படி ஆண்டால், நீ தேவனாகிய கர்த்தருக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருந்தாயானால் உன்னுடைய ரத்தம் புழுதியே போல சொரியப்படும், பீரிட்டு போக வேண்டியது என்னுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய சரீரம் எருவை போல கொட்டப்படும் என்று என்னுடைய கர்த்தர் கூறுகிறார். அந்த எருவை போல கொட்டப்பட்டுச்சுன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும், அடக்கம் பண்ணவர் இருக்க மாட்டார்கள், உன்னை ஆதரிக்க யாரும் இருக்க மாட்டாங்க, உனக்கு தண்ணி கொடுக்க அந்த நாட்கள்ல யாரும் வரமாட்டாங்க, உனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவனும் இருக்க மாட்டாங்க, உனக்காக அழுவதற்கு ஒருவனும் இருக்க மாட்டாங்க. தேவனாகிய கர்த்தர் வேத வார்த்தைகளோடு உங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளப்படுகிற காலங்கள் வரப்போகிறது மகனே மகளே. அதற்கு முன்பாக நீ என்ன பண்ணிக்கோ, உன்னுடைய இருதயமாகிய பலகையை சுத்திகரித்துக்கொள், உன்னுடைய சரீரத்தை தேவனாகிய கர்த்தருக்கு நேராக ஆயத்தப்படுத்திக்கொள், உன்னுடைய சரீரத்துக்குள்ள உன்னுடைய இருதயத்துக்குள்ள தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை உட்கண்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பாயாக என்று என் தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார். எப்படிப்பட்ட சம்பவம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. கேட்கும் போதே நம்முடைய இருதயங்கள் வியாகுலப்படுகிறது, கேட்கும் போதே நம்முடைய இருதயங்கள் தொய்ந்து போகிறது. உண்மையாவே நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நடைபெறும். அதற்கு முன்பாக நீ உன்னை மாற்றிக்கொண்டாயானால், தேவ நீதி உள்ளவளாக நீ மாற்றப்பட்டாயானால், நீ ஒருவரை குறித்த எல்லாருக்குமே தேவனாகிய கர்த்தர் உறவாடி கொண்டிருக்கிறார். நீ தேவனாகிய கர்த்தருடைய சாயலாய் நீ எழுப்பப்பட்டாயானால் உனக்கு இப்படிப்பட்ட அழிவில் இருந்து உனக்கு பாதுகாப்பு நிச்சயமாக உண்டாயிருக்கும். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் வெள்ளியும் பொண்ணும் சேர்த்து கொண்டிருக்கிறோம், ஹல்லேலூயா, மனைக்கு மேல வீட்டுக்கு மேல வீடு கட்டி கொண்டிருக்கிறோம். ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்படியாம, அவரிடத்துல நீ அன்பு கூறாம எதையுமே பெற்றுக் கொள்ள முடியாது. அதாவது இப்படிப்பட்ட பொண்ணும் வெள்ளியும் நீ சேர்த்து கொண்டாயானால் அது ஒரு நாள் உன்னை காப்பாற்றாது, அது ஒரு நாள் உன்னை நித்திய பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. இந்த உலகத்துக்கு வேணா அது இன்பமா இருக்கலாம், மற்றவருடைய பார்வைக்கு வேணா கண்ணை பறிக்கிறதா இருக்கலாம், அதிகமாக பெருமை நிமித்த நீ ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கலாம்,
ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், இந்த பொண்ணு வெள்ளியும் உன்னுடைய மாம்ச பலனும் நான் என்கிற ஆணவமும் உன்னை எங்க கொண்டு போகாது, பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லாத மகனே மகளே, உன்னை நரகத்துக்குள்ள தள்ளிவிடும். தேவனாகிய கர்த்தர் இப்படி இருக்கிறவர்களை பார்த்து கூறுகிறார், நான் உங்களை சங்காரம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் சங்காரம் பண்ணுவதற்கு முன்பாக தேவனாகிய கர்த்தருடைய சாயலா எழுப்பப்படுவாயாக மகனே மகளே என்று என் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். அது மாத்திரமல்ல பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்கு எதெல்லாம் தேவையில்லாத காரியம், நம்ம கிட்ட எதெல்லாம் அகற்றப்படணும் நினைக்கிறாரோ அதெல்லாம் நம்மள்கிட்ட கச்சு கொடுத்து வருகிறார். வாசற்படி தாண்டி வஞ்சகத்தினால கொடுமையினால தன் எச்சமானுடைய வீட்டை நிரப்புகிற உனக்கு ஐயோ என்று என் தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார். இன்னைக்கு வாசற்படியை தாண்டி தன்னுடைய எச்சமான நிரப்பணும் நினைச்சு எச்சமானுடைய கண்களை தய கிடைக்கணும், எச்சமானுக்கு நான் அப்ப பெருமை சேர்க்கணும், எச்சமான என்ன உயர்த்தணும், எச்சமான என்ன பெருமைப்படுத்தணும், எச்சமான பேரை புகழணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் எச்சமான்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஓட வேண்டியது யாருக்காக? பரலோக எச்சமானுக்காக ஓட வேண்டும். அவருக்காக நீங்க இப்படி ஆத்துமாக்களை சேர்க்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. சின்ன ஒரு ஓமை பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு வீடு வாங்க போறீங்க, அதுக்கு எச்சமான ஒருவனா இருப்பாங்க, இடையில இருக்கிற ஒரு மனிதன் இருப்பான், அந்த வீட்டோட விலை குறைவா இருக்கும், ஆனா அதை காட்டிலும் பல மடங்கு என்ன பண்ணுவாங்க, உயர்த்தி பேசுவாங்க. இவர்கள் இவர்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வச்சு மீதி எல்லாம் எச்சமானுக்கு உயர்த்தி பேசணும் அப்படிங்கறதுக்காக. அதே தான் இன்னைக்கு கர்த்தர் உரைக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஒரு எச்சமானுக்குள்ள வேலை செய்யறீங்க, ஒருத்தர் போய் கான்டாக்ட் பேசுறீங்க, இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு கொடுத்தாதான் இந்த வேலையை நாங்க செய்வோம், ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு தேவையான தகுந்த ஊதியம் உன்கிட்ட வாங்கினாயானால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, இப்படி நீ உன் எஜமானுடைய வீட்டை நீ உயர்த்தது நிமித்தம் நீயும் நரகத்துக்குள்ள தள்ளப்படுவ, உன் எஜமானுடைய குடும்பமும் பாலாய் போகும் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஒரு குடும்பத்தார் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? அதாவது ஒரு எஜமான் வேலை செய்யறோம், ஒண்ணு அந்த வேலை செய்யறவனுக்கு உண்மையுள்ள பாத்திரமா வேலை செய்யணும் நம்ம. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கணும், சீக்கிரமா போகணுமா, காலையில போற சாயங்காலம் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் அப்படி ஓடுகிறவர்களும் உண்டு. இன்னொரு பக்கம் அந்த எச்சமான இடத்துல பாருங்க, உண்மை இல்லாதபடி கள்ள கணக்கு எழுதுகிறவர்களும் உண்டு. தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், நீ இப்படியாக இருந்தாலும் நீ இவிடத்திலிருந்து சங்கரிக்கப்படுவாய் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு கொஞ்சம் கசப்பாதான் இருக்கிறது கேட்கறதுக்கு, ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை இதெல்லாம் நம்முடைய உலகத்துக்குள்ள ஒவ்வொருத்தருடைய சரீரத்துக்குள்ளயும் யார் யாருடைய சரீரத்துக்குள்ளே இது கண்டிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி ஒரு கூட்டத்தார் இருப்பார்கள். தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார், இப்படி இருந்தாயானால் நீ சபிக்கப்பட்டவன் என்று தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். அதனால என்ன பண்ணிக்க, இப்படிப்பட்ட இருக்கிற உன்னை நீ மாற்றிக்கொள்ள என்று தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். இப்படி இருந்தாயானால் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பாருங்க, ஆஸ்தி கொள்ளை போகும், ஆஸ்தி கொள்ளை போகும், ஆஸ்தி கொள்ளை போகும்னா எப்படி போகும் தெரியுமா? யாராவது திருடிட்டு போயிருவாங்க நினைக்கிறீங்களா? அது தேவனாகிய கர்த்தர் நிமிச்சு அது நடக்கும். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீ சேர்த்து வைக்கிற பணங்கள் எல்லாமே விருதாவாய் போகும், பொத்தல் பையில விழுந்து விடும், தேவையில்லாத மருத்துவ செலவு உனக்கு உண்டாகும். நீ எவ்வளவுதான் மருத்துவத்துல போய் கொண்டு போய் போட்டாலும் உனக்கு இங்க குணமாகாது. நீ பணத்தை மாத்திரை கொட்டி கொண்டே இருப்ப, ஹாஸ்பிட்டல் நீ அலைந்து திரிந்து கொண்டிருப்பாய், என ஆஸ்தி எல்லாம் அழிந்து போகும் அப்படியாக என்று என் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. நான் தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார், ஆஸ்தி காத்து கொள்ளணும்னா உன் வாழ்க்கையில லஞ்சம் இருக்க கூடாது, உன் வாழ்க்கையில ஊழல் இருக்க கூடாது, உன் வாழ்க்கையில உன் எச்சமான நிரப்ப கூடாது. எச்சமானுக்கு நீ கனமுள்ளவனா இருக்க வேண்டியதா, உண்மையுள்ளவனா இருக்க வேண்டியதா? நீ உண்மையுள்ள மனிதனா என்ன பரிபூர்ண ஆசீர்வாதங்களே பெறுவான்? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படாம வெறும் உண்மையாவே நீ மாத்திர செயல்பட்டாயானால் உன் வீடு நிரப்பப்படும், உன் எஜமான ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, கள்ள தராசு கத்திற்கு அறுவர் பண்ணது. இன்னைக்கு அநேக பிசினஸ் வைத்திருக்கிறவர்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார், நீங்க வியாபாரிகளா இருந்தீர்கள் என்றால் அப்ப தராசு நீங்க சரியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார். தேவனாகிய கர்த்தர், உண்மையுள்ளவன் மாத்திரம்தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற முடியும். நீ கடையில கள்ள தராசு பிடித்தாயானால் நீ யாருக்கு விரோதமாக நிற்கிற? நீ ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக நிற்கிற. உன் வீட்டை பாலாய் நீயே ஆக்கிக் கொள்ளுகிற, உன் வீட்டுக்கு பாவத்தை நீயே சம்பாதித்துக் கொள்ளுகிறாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகம் பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், இப்படியா இருக்கிற உன்னை நீ என்ன பண்ணிக்க, தேவனாகிய கர்த்தருக்கு நேராக உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள், ஒப்புரவாகிக்கொள், உணர்வுள்ள இருதயம் வேணும்னு சொல்லி கேளு.
தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார், உனக்கு உணர்வு உள்ள இருதயம் இதை கேட்கும் போதே உன் உணர்வு உன் இருதயம் பேசணும் கூட, அப்பதான் தேவனுடைய கர்த்தர் உன்னோட அசைவாடுகிறார் என்பது கர்த்தம். ஆஸ்தி கொள்ளை போகும், உன் வீடு பாலாய் போகும், நீ எவ்வளவு நீ வருமானம் சேர்த்தாலும் அது உனக்குள்ள தங்காது. அது மாத்திரமல்ல, நீ வீடு கட்டுவ, அந்த வீட்டுல உன்னால குடியிருக்க முடியாது. பாருங்க எப்படிப்பட்ட கடுமையான தீர்ப்பு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீ திராட்சை தோட்டத்தை நிலைநாட்டுவ, அதை வளர்ப்ப, அதனுடைய ரசத்தை உன்னால என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது. நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் நீ நிம்மதியான ஒரு சமாதானத்தோடு உன் வீட்டுல ஒரு டம்ளர் டீ கூட உன்னால குடிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகிவிடும் மகனே மகளே. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எழும்புகிறேன் எழும்புகிறேன்னு சொன்னால உன்னால என்ன பண்ண முடியாது, அவருடைய கனிகளினால் நம்மளை செயல்படுத்த முடியாது மகனே மகளே. இப்படிப்பட்ட கடுமையான காரியம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க, இது மிகவும் கடுமையான ஒரு உபத்திரவம். இப்படிப்பட்ட இதுல இருந்து உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளப்படணும்னா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில வேணும். என கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது, அவர் உன் பக்கத்துல இருக்கிறார், இன்னைக்கு உன் பக்கத்துல நிற்கிறார், ஒரு நாள் நியாயாதிபதியாக நிற்பார். அன்று உன் முகத்தை பார்த்து நியாயம் நிற்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அன்று உன் இருதயத்தை பார்த்து, உன் செய்கைகளை பார்த்து, உன்னை குறித்து ஒவ்வொரு காரியங்களும் அங்கு எழுதப்பட்டு இருக்கும் பரலோகத்துல. ஹல்லேலூயா. உனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு தூதன் உண்டு, அந்த தூதன் உன்னுடைய காரியங்களை குறித்து அப்பட்டமாக எழுதி கொண்டிருப்பான். நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் சரி, ஹல்லேலூயா, உன்னுடைய குற்றச்சாட்சி அங்க போய்கொண்டு இருக்கும். அதனால தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட உக்கிரகத்தின் நாட்கள் வருவதற்கு முன்பாக, அப்ப இக்கட்டும் இடிக்குமான சூழ்நிலைகளுக்கு நம்ம தள்ளப்படுவதற்கு முன்பாக, அப்ப இருளும் அந்தகாரமான காரிரும் நம்மளை சூழுவதற்கு முன்பாக, எனது அருமையான சனமே, உன்னை தேவ சாயலாக மாற்றிக்கொள், உன்னை தேவனாகிய கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுக்க ஆரம்பி. ஏன்னா நீ செய்யற தவறதான் உன் பிள்ளைங்க செய்வாங்க. அது மாத்திரமல்ல, நீ செய்துட்டு அப்ப மறித்து போயிருவேன் இன்னைக்கு. ஆனா அந்த சாபம், நீ மன்னிப்பு கேட்காம மறித்து போனாயானால் அந்த சாபம் உன் பிள்ளைகளை பின்தொடரும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், அந்த சாபம் பின் தொடர தொடர தொடர. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆசீர்வாதம் நிலைக்குமா? நிச்சயமா தரித்திரம் தான் மூடி இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி எனது அருமையான தேவ ஜனமே, உன்னை தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பி என்று என் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு விதமான காரியம் தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய வாய் கூசாம நம்ம பேசுகிற ஒரு காரியம், தேவனாகிய கர்த்தரிடத்துல இருந்து எவ்வளவு நன்மை பெறணுமோ அவ்வளவு பெற்றுக்குவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கிறோம், எந்த அளவுக்கு நன்மை பெறுமோ அவர்கிட்ட இருந்து உறிஞ்சுக்குவோம். ஆனா உங்களுடைய வாய் அறிக்கைடுகிற வார்த்தை என்னன்னா, தேவனாகிய கர்த்தரிடத்துல இருந்து நான் நன்மை பெறவும் இல்லை தீமை பெறவும் இல்லை, இப்படிப்பட்ட மனிதர்களை தேவனாகிய கர்த்தர் இவ்விடத்திலிருந்து நான் நீக்கி போடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவருடைய விளக்கு தாண்டி நான் அணைப்பேன் அணைக்கவே அணைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். யோசிச்சு பாருவோம், இருதயம் கல்லானா மட்டும்தான் உன்னால எப்படி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா எனது தகப்பன் மிகவும் அருமையானவர், மிகவும் அன்பானவர். என் பிள்ளை பார்த்து பார்த்து அவளுக்கு செய்யணும்னு சொல்லி அவர் நினைக்கிற தேவன். என் பிள்ளை எப்போது தலைமட்டமா இருக்க கூடாது, என் பிள்ளை உலகத்தால் முன்னாடி குனிந்து கோணி குறுகி நிற்க கூடாது, என் பிள்ளை ஐஸ்வரியத்திலும் சரி ஆவிக்குரிய அலங்கரிப்பிலும் சரி என் பிள்ளை உயர்ந்து இருக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். ஆனா இன்னைக்கு உன்னுடைய நோக்கம் என்ன இருக்கிறது? அவர்கிட்ட இருந்து எல்லாம் நன்மையை பெற்று கொண்ட பிற்பாடு நம்ம வாய் அறிக்கையிடுகிற வார்த்தை என்ன? யோசிச்சு பாரு. தேவனுடைய கர்த்தர் கூறுகிற ஒரு காரியம், இன்னைக்கு பாத்தீங்க தீமை ஏன் உண்டாக்குகிறாரு? இன்னைக்கு தேவனாகிய கர்த்தரே உனக்கு தீமையை விளைவிக்கிற தேவன் நீ நினைக்கிறாயா? அப்படி யாராவது நினைத்தாயானால் நீ தவறான உட்கருத்தை எடுத்துக்கொண்டாய். இது நிமித்தமா நீ சாபத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் என்று என் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். ஏன்னா நம்முடைய தகப்பன் நம்மளுக்கு தீமையை விதைக்கிற தேவன் அல்லவே அல்ல. நம்முடைய தகப்பன் உயிர் உள்ளவர், நம்முடைய தகப்பன் நன்மையினால் நிரப்ப வைக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. தீமை எது நிமித்தம் உனக்கு உண்டாகுது? நீ செய்த பாவத்தின் நிமித்தம், நீ செய்த அக்கிரமத்தின் நிமித்தம், நீ செய்த துர்க்குணத்தின் நிமித்தம் தீமை உன்னை மூடிக்கொண்டிருக்கும், சாபம் உன்னை மூடிக்கொண்டிருக்கும், சத்ருவானவன் உன்னை மூடி இருப்பான். ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்தார் இப்படி இருப்பார்கள், ஒரு கூட்டத்தாருடைய நிலை எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவனுடைய கர்த்தர் இன்னைக்கு எழும்புவாளா, இன்னைக்கு சுத்திகரிப்புகளுக்கு உண்டாகுமா, இவன் இன்னைக்கு என்ன தேடுவாளா
இப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சிட்டு காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கும். நினையாத வேலையில மணவாளன் எப்படி வந்தாரோ அதே போல நினையாத வேலையில கதவு வாசல் தட்டுகிறவராய் வருவார். யோசிச்சு பாரு, அதுக்கு முன்னாடி நீ உயிர்ப்பிக்கப்படணுங்கிறது தான் அவரோட நோக்கம். ஜீவனுள்ள தகப்பனுடைய நோக்கம் என்னன்னா என் பிள்ளை உருவாக்கப்படணும். அது நிமித்தம் நீ உருவாக்கப்படாம மீண்டும் பழைய காரியங்களையே யோசித்துக் கொண்டிருந்தாயானால், பழைய பாவத்துக்களை நீ தள்ளப்பட்டு கொண்டிருந்தாயானால், தேவனாகிய கர்த்தர் சத்ருடைய கையில உனப்பு கொடுப்பார். எதற்காக? சூழ்நிலைகளை எல்லாம், நீ இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி ஒன்றுமில்லாமல் இருப்பொருளாக்கி தேவ சமூகத்துல நீ அப்போதான் என்ன வந்து தேட வருவேன் அப்படிங்கிறதுக்காக. ஹல்லேலூயா. எனக்கு அநேக முறை தேவனாகிய கர்த்தர் எச்சரிப்பை கொடுத்து வந்தார். எப்படி கொடுத்தாருன்னா, நீ மகளே, நீ என்னுடைய வேலை செய்ய ஆயத்தமாகு, நீ என் வேலைக்காக எலும்பு, இப்படி பல முறை சொன்னது உண்டு. நான் சொல்லுவேன், நான் படிக்காத ஒரு பேத, எனக்கு ஞானம் இல்லை, நான் இப்படியே தட்டி கழித்தது உண்டு. கடைசியில பார்த்தாரு, எல்லா நாலா பக்கமும் லாக் பண்ணார், வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலை. அதுக்கு பிற்பாடு நம்ம யார சார்ந்து போவோம்? உலகத்தானே சார்ந்து, உறவுகளை சார்ந்து போனோம்னா எல்லாரும் தூர ஓடிடுவாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு இருக்கிறாயா? தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், அது உனக்கு நன்மை கேதுவானது என்று நினைத்துக்கொள். எல்லாரும் பிரிஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறது வேஸ்ட் மகளே மகனே. அவங்க உன்னை விட்டு விலகும் போது மட்டும்தான் உனக்கு ஒத்தாசை, உலக ஒத்தாசை இல்லாதப்ப மட்டும்தான் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நொண்டியாக சப்பானியாக கிடைக்கும் போது மாத்திரம் மட்டும்தான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்காக பரிந்துரைக்க வருவார், உனக்காக பேச வருவார். நீ பேசுற சத்தம் அப்ப அவருக்கு கேட்கும். ஏன்னா வழி இல்ல, எங்கேயும் போக முடியாது, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டு இருக்கும். கடைசியில யார்கிட்ட போவோம்? அப்படி இருந்தோம் நிறைய பக்கம் போவாங்க, அங்க போனா விடுதலையா, இங்க போனா விடுதலை. நோ சாய்ஸ், எங்கேயுமே விடுதலை இருக்காது. நீ உன்னுடைய முழங்கால மட்டும்தான் ஜெயம் உண்டாகும். உன் முழங்கால் பலப்பட்டா மட்டும்தான் பரலோக தகப்பன் உன் வாழ்க்கையில இருக்கிற அடைப்பை எடுத்து விடுகிறவராய் இருப்பார். இது நிமித்தம் அப்ப ஒரு சிலருடைய வாழ்க்கையில தீமை போஞ்சு காணப்படும். ஆனா அந்த தீமை ஒரு நாள் நன்மை நாள் விதைக்கப்பட்டு இருக்கும், நன்மை நாள் மாற்றப்பட்டு இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி சொல்றோம், நான் நன்மையே காணல. சிலவங்க சொல்லுவாங்க, நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், உபவாசிக்கிறேன், எல்லாமே ஃபெய்த் பவர்ஃபுல்லா இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு குழந்தை இல்ல, தேவன் இதை தரல அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன் எனக்கு நன்மை செய்யலன்னு சாட்சி சொல்லுவாங்க. உண்மையாவே இது நிறைய பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காதுகள் கேட்கப்பட தேவனுடைய கர்த்தர் எனக்கு அதை உணர்த்தி கொடுத்திருக்கிறார், சுட்டி காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்கு இன்னைக்கு அப்ப ஒரு சரீரமா உன்னை உருவாக்கி தாயின் கருவுல இருந்து உனக்கு வெளியே கொண்டு வந்து எந்த நோய் நொடியும் இல்லாம, எந்த ஊனனும் சப்பானியமா நீ இல்லாம, கை கால் இல்லாம, எல்லா விதத்திலையும் உன்னை பர்ஃபெக்டா படைச்சு வச்சிருக்காரு பத்தியா. ஹல்லேலூயா. அவயங்கள் இல்லை, அவயங்கள் செயலிழந்து இருக்கிறது. ஆனா உன்ன தேவனாகிய கர்த்தர் எப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார், உன்ன உலகத்துக்குள்ள எப்படி ஒரு ராஜரீகம் போன்று உன்னை நடத்தி வருகிறார் அல்லவா? நீ அந்த ராஜரீகத்தை வாய்க்கும் சாம தேவனாகிய கர்த்தரத்துல சொல்லிடுற, நான் நன்மை பெறவில்லை என்று. இதெல்லாம் உன் வாயின் வார்த்தையே உன்னை சாபத்துக்குள்ள தள்ளிவிடும் என்று தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துக்குள்ள யாருமே நன்மை பெறாம இருக்க முடியாது. நிச்சயமா உலகத்துக்குள்ள நீ மனுஷியா இருந்தாயானால், நீ மனுஷனா இருந்தாயானால், நீ நின்று கொண்டிருப்பது தேவனாகிய கர்த்தர் உனக்கு போட்ட பிச்சை, தேவனாகிய கர்த்தர் எனக்கு போட்ட பிச்சை. ஹல்லேலூயா. அவர் உன்னை நன்மையினால நிரப்பி வைக்கிறதுனால மாத்திரம்தான் நீ இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறாய், நீ இன்னைக்கு வேலைக்கு போகிறாய், நீ இன்று தேவனுடைய சாட்சி கூறுகிறவளாய் நிற்கிறாய். அநேக ஊழியர்களும் இதை அறிக்கையிடுகிறார்கள் என்று தேவனுடைய கர்த்தர் உரைப்பது உண்டு. ஹலோ, யோசிச்சு பாருங்க, ஊழியர்களா இருக்கிறவங்க இப்படி சொன்னாங்கன்னா அவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? நம்ம ஒவ்வொரு நாள் அவருடைய இருதயத்தை சுக்கு நூறாக்காதபடி ஒன்னு அவருடைய வழியில நடக்க ஆரம்பிங்க, இல்லது தயவு செஞ்சு அவருடைய இருதயத்தை காயப்படுத்தாதீங்க. ஏன்னா அவருடைய இருதயத்தை நம்ம காயப்படுத்த காயப்படுத்த
அதனுடைய பாவமும் நம்முடைய சார்பை நிமித்த பெருகி கொண்டிருக்கும் என்று கர்த்தர் உரைத்தார். ஹல்லேலூயா! இது எனக்கு சுட்டி காண்பித்தார், எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு உண்மை இது. ஹல்லேலூயா! அதனால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால உரைக்கிறார். நீ எனக்கு என்ன பண்ணாத, உன் வாயினால தவறான வார்த்தை அறிக்கையிடாத. கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லைன்னு சொல்லி நம்முடைய இருதயத்துல அப்படியாக நம்ம அறிவிச்சிடறோம். இப்படி அறிவிக்கிறது நிமித்தம் உன் வாழ்க்கையில இருக்கிற உன் ஆஸ்தி கொள்ளையாக்கப்படும். மற்றொரு காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ கர்த்தரை தேடாமல் பின்வாங்குகிறவனா இருந்தாலும் சரி, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவனா இருந்தும், அப்ப கர்த்தரை தேடாமலும் அவரை விசாரியாமலும் இருக்கிற உனக்கு தேவனாகிய கர்த்தர் உரைக்கிற காரியம், உனக்கு விரோதமாக என் கையை நீட்டுவேன், உன் விளக்கு தண்டு அணைக்கப்படும். அது மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாக இவ்விடத்திலிருந்து உன்னை சங்காரம் பண்ணுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார். ஹல்லேலூயா! யோசிச்சு பாரு மகனே, மகளே, இன்னைக்கு நம்ம கர்த்தரை நல்லா தேடுகிறோம், நல்ல எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனா பின் நாட்கள் என்ன ஆகிறது? சோர்வு வந்துருது. பின் நாட்கள் அவரை விட்டு வழி விலகி போய்கிறோம். ஏன்னா ஒரு ஏழ்மையில் இருந்து உன்னை தூக்கி எடுத்த பிற்பாடு நான் சொல்லுவேன், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை உயர்த்த ஆரம்பிக்கும் போது இருந்த ஆரம்ப காலத்துல நீ எப்படி தேவனாகிய கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிறாயோ, அதே போல நீ உயிருள்ள நான் அல்லவும் நீ ஐக்கியமான உறவோடு இருந்தாயானால், தேவனாகிய கர்த்தரிடத்தில் இப்படிப்பட்ட பப்பிளையாய் நீ மாற்றப்பட்டாயானால், உனக்கு என்ன இல்ல, இப்படிப்பட்ட சங்கரிப்பு இராது. தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். என்ன பண்ற, கொஞ்ச நாட்கள் அவர் சார்ந்து இருக்க, அதுக்கு பிற்பாடு உன் சரீரம் குளிர்ந்து போகிறது, உன் சரீரம் வெதுவெதுப்பாய் மாற்றப்பட்டு விடுகிறது, உன் சரீரத்தை நீ அனல் முட்டி எழுப்பிக் கொள்ளாம மந்தமாக்கி கொள்ளுகிறாய். ஹல்லேலூயா! மப்பும் மந்தாரமான நான் உன்னை வந்து மூடிக்கொள்ளும் மகனே, மகளே. அதற்கு முன்பாக நீ பின்னிட்டு போ திரும்பினாயானால், எப்படி லோத்துவின் மனைவி பின்னிட்டு திரும்பினது நிமித்த உப்பு தூணாக மாற்றப்பட்டாலோ, அதே போல நீ பின்னிட்டு திரும்பினாயானால் தேவனாகிய கர்த்தர் சங்கரிப்பேன் என்று வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா! தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். நம்ம எவ்வளவு நடைமுறையில் அவரோடு ஒத்து போகிறோம், பாதி நாட்கள் என்ன பண்ற அவரை விட்டுறோம். ஹல்லேலூயா! அன்னைக்கு சத்ரு உன்னை மூடிக்கொள்ளுமா? சத்ரு சொல்லுவா, இதுதான் நல்ல வாழ்க்கை, இதையே நீ என்ன பண்ணுவோம், கண்களுக்கு குளிர்ச்சியா இருக்கு, இதையே நீ செய் அப்படின்னு சொல்லி உன்னை அதம் பண்ணி வைத்திருவான். அதம் பண்ணி வைத்தான். ஆனால் நீ அதற்கு உட்பட்டு கீழ்படிந்து நடந்தாயானால், தேவனாகிய கர்த்தர் உரைக்கிற காரியத்தை ஆராய்ந்து பார். நீ என்ன பண்ணாத, பின் வாங்காத, முன் வச்ச கால பின் வைக்காத. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, ஊழியத்துல ஊழியம், அதாவது உனக்கு நீ தேவனாகி கத்துடைய வேலையை செய்யணும் நீ வந்துட்ட வந்துட்டாயானால், ஒன்று. ரெண்டாவது, என்ன கர்த்த சார்ந்து வருகிற நீ வந்துட்டாயானாலும் சரி, உன்னுடைய வாதி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா மென்மையா போய் கொண்டிருக்கும். அதுக்கு அடுத்த கட்டத்துல ஒரு சில நம்ம தகப்பன் நம்மளை விட்டு கொஞ்சம் நகர்ந்து நிற்பார். கொஞ்சம் நகர்ந்து நிற்கிறது எதுக்கு? நீ பரீட்சை எக்ஸாம் எழுதினாதான் நீ பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். அது நிமித்தம் உன்னை சோதிக்கிறதுக்காக, உன்னை பரிசோதிப்பதற்காக, உனக்கு ஒரு எக்ஸாம் வைப்பதற்காக என்ன பண்ணுவார், கொஞ்சம் தள்ளி நிற்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரை விட்டு பின்வாங்கிறோம், ஒண்ணு. ரெண்டாவது, நமக்குன்னு சொல்லி ஆஸ்தி அலங்கரிப்பு, பொண்ணும் வெள்ளியும் வீடும் நிறைந்த பிற்பட அவரை விட்டு வழி விலகி போய்விடுகிறோம். இன்னைக்கு அநேக ஊழியர்களுடைய பாதைகள் எப்படி இருக்கிறது? கெடியா இருக்கிறது. தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு உண்மை, நான் கெடியா இருக்கிறேன். அவர் நம்ம மேல கோபமா இருந்தாரா என்றால் நம்மளால தாங்க முடியுமா? யோசிச்சு பாரு, எனது அருமையான சனமே, தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். அதனால மகனே, மகளே, நீ பின் வாங்காத, நீ என்ன பண்ண, அவரை மறுதளிக்காத, அவரோட போ, அவரோட சாயலாவை எலும்பு, என கிருபைகளை மேல மேல நீ பெருக்கிக் கொள்ளன்னு கர்த்தர் கூறுகிறார். ரெண்டாவது, நம்ம என்ன செஞ்சிடறோம், அவரை தேட மறந்துடுறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில சோர்வு வந்தன அவரை விட்டு விலகிடுறோம். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில வசதி வந்தன அவரை தேட மறந்துடுறோம். ஹல்லேலூயா! மூணாவது, அவரை விசாரிக்க மறந்து விடுகிறோம். நான் சொல்லுவேன், அசுரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இன்னைக்கு உன்னை விசாரிக்கிறதுக்கு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல ஒரு சில கட்டாயமான சூழ்நிலைகளை நம்ம தள்ளப்பட்டு இருப்போம். நம்மளுக்கு சில சமயத்துல பாத்தீங்கன்னா ஆறுதல் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம நிற்போம். அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ளேயே அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடைபெறும், நம்மளை காயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆனா அந்த நேரத்துல யார் உன்னை விசாரிப்பா தெரியுமா?
ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் வந்து உன்னை விசாரிப்பார். என்னை பல முறை என் தகப்பன் என்னை விசாரித்தது உண்டு. மகளே, இதே போலதான் உன் வாழ்க்கையில சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்ட பிற்பாடு உன் வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் அப்ப யாராலையும் பவுனை தாங்க முடியாத சூழ்நிலை வந்திருக்கும் போது அவர் உனக்கு கை கொடுக்க வருவார். நான் இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மற்றவங்க உன்னை உதறி தள்ளினாலும் உன்னுடைய தகப்பனா நான் இருக்கேன்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தகப்பனை விட்டுட்டு நம்மளால எப்படி தேடாம இருக்க முடியும்? அவருடைய அப்பா அவருடைய அன்பை பெற்றுட்டு அவருடைய அன்பை ரசித்துட்டு அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பெற்று கொண்டுட்டு அவரை எப்படி உங்களால மறக்க முடியும்? ஹல்லேலூயா. யோசிச்சு பாரு எனது அருமையான ஜனமே, அவர் நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நீ விசாரிக்கிறாயா? யோசித்து பாரு, நாமளும் தினமும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை விசாரிக்கணும். எப்படி விசாரிக்கணும்? நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட தினமும் நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைங்களை கொடுத்தாங்கன்னா உடனே சொல்றீங்க, பிரைஸ் லார்ட் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, வாய் நிரம்ப பேசுறீங்கல்ல. தேவனாகிய கர்த்தரிடத்துல நீங்க கேட்டது உண்டா? யோசிச்சு பாருங்க. உண்மையாவே சொல்றேன், தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ கேட்டு பாரு. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, அவர் உனக்குள்ளே தங்கி இருக்கிறவராய் மாற்றப்பட்டு விடுவாய். நீ அவரை நம்ம விசாரிக்கிறோம், நம்ம நினைப்போம் அவர் நம்ம கூட தானே இருக்காரு அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்றோம், விசாரிக்கிறத மறந்துடுறோம். உன்னை கண்ணும் கருத்துமாய் விசாரிக்கிறார் அல்லவா, உன்னை கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிறார் அல்லவா, உன்னை உச்சி கவனிக்கிறார் அல்லவா, உனக்கு என்ன வேணுங்கிறத கவனிக்கிறார் அல்லவா, என் பிள்ளைக்கு என்ன உணவு எடுத்தனும் கவனிக்கிறார் அல்லவா, என் பிள்ளைக்கு நாளைக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா கவனிக்கிறார் அல்லவா, என் பிள்ளைக்கு பரலோகத்தின் மண்ணா என்ன மண்ணா கொடுக்கணும் நினைக்கிறார் அல்லவா. நீ சோர்ந்து போய் நிற்கும் போது உனக்கு அவருடைய மண்ணாவினால் நிரப்புகிறார் அல்லவா. நீ அவரை ஆராய்ந்து பார்த்தாயா? நீ அவரை விசாரித்தாயா? ஒரு சின்ன அப்பமா ஓமை தேவனை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, இயேசுவின் நிமித்த ஒரு நாள் ஸ்தோத்திர ஜபம் நடைபெற்றது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூன்று தினங்களாக எனக்குள்ள ஒரு போராட்டம், எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் யாரை அழைக்கணும். ஆனா என்னுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, இயேசப்பா தானே என் கூட பேசுறாங்க, அவர் என் கூடவே தானே இருக்காரு. இதை எனக்கு சுட்டி காண்பித்தார். என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு காரியங்களையும் எனக்கு சுட்டி காண்பித்து காண்பித்து தான் உங்களோட உறவாட வைக்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் எனக்கு இந்த காரியத்தை ஓமையாக கற்றுக் கொடுத்தார். மூன்று நாட்களாக நான் தேவனோடு கேட்டுக் கொண்டிருந்தேன். அப்ப நான் யார முதலாவது அழைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணம். அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா மூன்றாவது நாள் எனக்கு மிகவும் ஒரு கலக்கம், மிகவும் ஒரு வேதனை. இன்னும் வரைக்கும் பதிலே வரலையே, இன்னும் நீங்க எனக்கு பதில் சொல்லலையே. மற்றவங்க பாத்தீங்கன்னா மற்றவங்க பேசுவாங்க, உடனே பதில் சொல்லிடுவாரு. ஆனா தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற யாரா இருந்தாலும் உனக்கு பதில் வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆகும். ஏன் ஆகும்னா, நீ அந்த இறுதி வரைக்கும் அவருடைய சமூகத்தை காத்திருக்கிறாயா? நீ இறுதி வரைக்கும் விசுவாசத்தோடு நீ சார்ந்து இருக்கிறாயா அவரே? அப்படி நிச்சயமா அவர் உன்னை ஆராய்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. இப்படியாக யாரு இருந்தாலும் உடனே சத்தம் வரல, பதில் வரலன்னு சொல்லிட்டு நீங்க உங்க மாம்சத்தின்படி செயல்பட்டாதீங்க. மாம்சத்தின் செயல்படி செயல்பட்ட தோற்று போயிருவோம். தேவனுடைய கர்த்தருடைய கரம் நம்மளோட இருக்காது. அவருடைய கரம் நம்மளோட இருந்தாதான் நம்மளுக்கு இந்த உலகத்துக்குள்ள பாதுகாப்பு, உனக்கு ஊழியத்துல மகிமை எல்லாமே அவர் உன் கூட இருந்தாதான், உனக்கு ஒரு கனம் எல்லாமே அவர் உன் கூட இருந்தா மட்டும்தான் நடைபெறும். எனது அருமையான ஜனமே, பாத்தீங்கன்னா அந்த இரவுல தேவனுடைய கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார், என்னோடு பேச என்னோடு உணர்த்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அப்பதான் எனக்கு உணர்வு வந்துச்சு, ஐயோ இவ்வளவு அழகான தேவன் நம்ம கூட இருக்காரு, நான் வந்து அவரு இத நடத்துறதே அவர் தானே அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில நான் நினைத்தது நிமித்தம் அவருக்கு என்னுடைய இன்விடேஷன் முதலாவது வைக்கணுங்கிறத நான் என்ன பண்ணல, அறியாமல் போய்விட்டேனே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு புலம்பி தேவ சமூகத்துல விழுந்து கிடந்ததை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இதை ஏன் உங்களோட சொல்றாருன்னா, இன்னைக்கு உன் வாழ்க்கையில உன் வீட்டுல ஒரு நன்மை நடக்குதுன்னா, உன் வீட்டுக்குள்ள தினமும் தேவனாகிய கர்த்தர் வரணும்னா, நீ அவருக்கு அழைப்புதல் கொடு. இன்னைக்கு உள்ள வாங்கப்பான்னு சொல்லு, அவரை வரவேற்று கொள். உன் சொந்தக்காரர் உன் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களை எப்படி வரவேற்கிற, வாங்க வாங்க வாங்க, உன் மகிழ்ச்சியாய் வரவேற்பாய் அல்லவா.
தேவனாகிய கர்த்தரை நீ வரவேற்று பாரு. உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைங்க ஒளிவ மர கன்றுகளை போல வளருவாங்க. அடுத்த காரியத்துல பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தரை அழைத்த பிற்பாடு பரலோகம் சந்தோஷப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் அப்படியே படமாக காண்பித்து கொடுத்தார். நிச்சயமாகவே சொல்லுகிற உங்க தேவனுடைய நாமத்தினால அப்ப என் இருதயம் பூரிப்படைந்தது பாருங்க. அந்த சந்தோஷம் விளையேற பெற்றதா இருக்கும். அதற்கு பிற்பாடுதான் சொன்னாரு, இவங்களாலே ஒவ்வொருத்தருக்கும் பேர் சூட்டி சொல்ல ஆரம்பித்தார். இவ்வளவு இவ்வளவு இன்னைக்கு உணவுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பொருட்கள் போட வேண்டும், எல்லாம் வச்சு கச்சு கொடுக்க ஆரம்பித்தார். தேவனாகிய கர்த்தர் அழைப்பிக்காம இருந்தா அந்த கூட்டம் எப்படி இருந்திருக்கும்? இதே போலதான் நாம நினைச்சுக்கிறோம், நம்மளோட தானே அப்பா இருக்காங்க, நம்ம வீட்டுக்குள்ளதானே இருக்காங்க, நம்ம சரீரத்துக்குள்ளதானே இருக்காங்க, நம்ம எண்ணத்துக்குள்ளதானே இருக்காங்க. ஹல்லேலூயா. இப்படி நினைச்சிட்டு அவரை மறந்துடுறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேருக்கு இது தேவனாகிய கர்த்தருடைய சாட்சியாக வெளிப்பட்டு இருக்கிறது. இன்று உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனாகிய கர்த்தரை உள்ள கூப்பிட்டு பாரு. மகளே மகனே, நீ விசாரித்து பாரு. உன்னை உன்னுடைய உன்னையும் உன் குடும்பத்தையும் அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ பின்னிட்டு திரும்பினாயானால் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார், அன்று யூதாவிலும் எருசலேமிலும் இப்படிப்பட்ட சம்பவத்தை உண்டாக்கினேன், அதே போல இன்னைக்கு யூதாவோ எருசலேமோ இன்னைக்கு உலக சனங்கள் நாம எப்படி இருக்கோம், இன்னைக்கு இப்படிதான் நிர்விசாரணமாக தேவனுக்கு விரோதமாக அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்குள்ள இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாம இருக்கணும்னா உன் சரீரம் உயிர்ந்த தேவனாகிய கர்த்தருக்குள்ள உன் குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா நீ ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை சார்ந்திரு. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார், நாட்கள் பறந்து போகிறதுக்கு முன்னாடி அவருடைய உக்ர கோபம் உன்னை மூடிக்கொள்வதற்கு முன்பாக அப்பா தேவனாகிய கர்த்தரை சார்ந்திரு. தேவனாகிய கர்த்தர் மேல் பச்சுதலாயிரு. எனது அருமையான சொன்னமே தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், நீ தேவனாகிய கர்த்தரை சாயலா இருக்கும் போது நித்திய பரலோகராஜ்யத்துக்கு நீ அழைத்து செல்லப்படுவ. உலகத்துக்குள்ள நடைபெறுகிற எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கொடுமையான காரியமா இருந்தாலும் சரி, ஆங்காங்கே பட்டயம் கொள்ளைய நோய்கள் அப்பமக்கு பஞ்சங்கள் உருவாக்கப்பட்டாலும் சரி, நீ அவருடைய சாயலாய் மாற்றப்பட்டாயானால் உனக்கு அவருடைய கோட்டை உண்டு. உனக்கு அவருடைய மறைவிடத்துக்கு நீ தங்கிக் கொள்ளலாம். அவருடைய ரெக்கைகளை மூடிக்கொள்ளுவார். அவர் உன்னை அல்லாவிட்டால், நீ அவரை சார்ந்து இல்லாவிட்டால் தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார், இந்த பூமியில இருக்கிற மனுஷரையும் மிருக ஜீவன்களை நான் வாரில் கொள்ளுவேன், ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும். அப்ப நமக்கு இடையூறா இருக்கிற எதுவானாலும் சரி, துன்மார்க்கரோடு இணைத்து அவர்களை நான் வாரில் கொள்ளுவேன் என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார், மகளே துன்மார்க்கரோடு இணைத்து நான் உன்னை என்ன பண்ணுவேன், சங்காரம் பண்ணுவதற்கு முன்பாக நீ உன்னை ஆதாயப்படுத்திக்கொள், தேசத்தை வாரிக்கொள்வேன் என்று தேவனுடைய கர்த்தர் உரைத்திருக்கிறார். அவர் நம்மளை வாரி கொண்டுட்டார்னா நம்ம இன்னைக்கு அழிஞ்சு போயிட்டோம்னா அப்பா தேவனுடைய கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம உன் இருதய சுத்தப்படாம நீ மறித்து போயிட்டாயானால், ஹல்லேலூயா, நீ ஏறுவ போல கொட்டப்பட்டுட்டாயானால் ஆத்துமா எங்க போகும்? ஆத்துமா நித்திய பரலோகத்துக்கு போகுமா? ஆதாயப்படுத்தணும் மகளே, ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும்னா இன்னைக்கே இன்னைக்கே தேவ சத்தத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்து தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார், தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார், மகா உக்கிரகத்தின் நாட்கள் வரப்போகிறது, இக்கட்டும் அப்பா இடுக்கமான நாட்கள் வரப்போகிறது, மகளே மகனே இக்கட்டும் இடுக்கமான வாசல் வரப்போகிறது, தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார், அப்பா இருளும் மந்தகரமான காரிகள் சுழ போகிறது, அப்பா மந்தரமா நாட்கள் உண்டாக போகிறது, பால் நினைக்கிறேன் அந்த நாபோத் தோட்டத்தை பெற்றுக் கொள்வதற்கு அந்த இசபேல் அந்த நாபோத்தை கொஞ்சம் அந்த தோட்டத்தை அந்த ஆகாப்புக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹல்லேலூயா. ஆனா எலியா தீர்க்கதரிசி கொண்டு தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், அந்த நாபோத் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு பயப்படுகிற ஒரு மனிதன், ஆகாப் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா பாருங்க, தேவனாகிய கர்த்தர் எலியாவை கொண்டு ஆகாப்ட பேசுறாரு, நீ இப்படிப்பட்ட இப்படி காரியம் செய்தது நிமித்தம்
நான் என்ன பண்ண போறேன், உன் குடும்பத்தை நான் இப்படியாக உனக்கு அழிக்க போறேன்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து பேசுகிறார். உடனே இந்த ஆகாபுக்கு என்ன வருது, ஒரு பயம் உண்டாகுது. உடனே ஒரு உணர்வு உள்ள இருதயத்தை தேவனுக்கு கர்த்தரவனுக்குள்ள ஊற்றுகிறார். நான் இப்படியாக தப்பு செய்து விட்டேனே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறார். பாரு, உடனே அவன் என்ன பண்றார், தன்னை ரெட்டுடுத்தி சாம்பல்ல அமர்ந்து தன் வஸ்திரத்தை கிழித்து தேவனாகிய கர்த்தரிடத்துல உணர்வு உள்ள இருதயம் உள்ளவனாய் தன்னை தாழ்த்தி தேவ சமுத்திர கேட்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நீ உன்னை தாழ்த்தி தேவனாகிய கர்த்தரிடத்துல அதிகமாக வருகிறது அல்லவா? கர்த்தர் கூறுகிறார், தட்டி எழுப்பி நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிற, அப்ப நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கு, நீ ஏன் பயப்படுற? எல்லா தீர்க்க தரிசிகளையும் கொண்டுட்டு இசபேல் கொண்டுட்டு வர்றது அவன் பார்த்து என்ன பண்ற, பயம் அவனுக்குள்ள உண்டாகுது எலியாவுக்குள்ள. ஆனா பாருங்க, தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ என்ன பண்ண எலும்பு அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆனா அந்த சோர்ந்து போகிறவனுக்கு தேவனாகிய கர்த்தருடைய சத்துவத்தை கொடுத்துதான், அவருடைய பலத்தை கொடுத்துதான் நடக்க வைப்பாரு. அவருடைய பலத்தினால மட்டும்தான் 40 நாட்கள் நடப்பாரு. நீயும் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் அறிக்கையிடுகிறார், சத்துவத்தை உனக்கு நான் கொடுக்க வந்திருக்கிறேன், அவருடைய பலத்தை நான் உனக்கு கட்டளையிட வந்திருக்கிறேன். மகனே மகளே, என்னுடைய பலத்தையே நான் உனக்கு கொடுக்கிறேன், என்னுடைய கிருபையே நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ எலும்பு, உன்னை சுத்தப்படுத்திக் கொள், உன்னை தேவனாகிய கர்த்தருக்குள்ள நீ எழும்பி தேவனுடைய கர்த்தருக்கு நேராக நடக்க ஆரம்பி. எழும்பி தேவனுடைய கர்த்தருக்கு நேராக நீ காணாதிருப்பாய். துஷ்டன் உன் பக்கமாக வருவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார், விசுவாசத்துக்குள்ள நீ நிலைத்திருந்தாயானால் உன் வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும். தேவனுடைய கர்த்தர் ரோமர் 14 என்ன எழுத வண்ணமாக தேவனுடைய கர்த்தர் கூற, நீ விசுவாசியாதவனா இருந்தால் பாவத்துக்குரியவன் என்று வேதம் சொல்லுகிறது. மகனே மகளே, விசுவாசத்துல நீ நடக்க ஆரம்பி, நீ விசுவாசத்துல இல்லனா கூட பாவம் உன்னை மூடிக்கொள்ள என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார், உன்னை ஒளியின் வஸ்திரமாக உன்னை மாற்றிக்கொள், அவருடைய ஒளியாய் நீ அவருடைய சட்டைக்குள்ள வந்துரு, உன் வாழ்க்கையில இருக்க இருளை நீக்கி, உன் வாழ்க்கையில இருக்க சங்கிலிகளை தகர்த்து, அப்ப எல்லாவற்றையும் தகட்டபடியாக்கி, உன் பாதையை சேவையாக்கி, கோடலான பாதைகளை தேவனுடைய கர்த்தர் நேராக்குகிறவராய், உன் வறட்சியான வாழ்க்கையை, உன் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்க உன்னை தேவனுடைய கர்த்தர் மகிழ்ச்சியாக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, தேவனுடைய கர்த்தருடைய சத்தம் உங்களுடைய இருதயத்துல துணிக்கும் போதே உனக்குள்ள விடுதலை உண்டாகும் மகனே மகளே என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காணாம போயிருக்கிற ஆடுகளை போல இருக்கிற உங்களை தேவனுடைய கர்த்தருக்கு வருகிறார், என் வசமாக உன்னை திருப்பிக் கொள்ளுகிறேன், என்னோடு உன்னை திருப்பிக் கொள்ளுகிறேன், என்னோடு என்னுடைய கரத்துக்குள்ள உன்னை ஏந்திக் கொள்ளுகிறேன், என் கரம் உனக்கு முன்பாக தாங்கும் என்று என் தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார். அவருடைய கரம் நம்ம கூட இருந்தாதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. அவர் கரம் நம்ம கூட இல்லைன்னா அப்பா நம்முடைய விளக்கு தண்டு அணைந்து போகும் மகனே மகளே. இந்த தேசத்துக்குள்ள பாலாய் போன இந்த தேசத்துக்குள்ள அவர் வாரி செல்லுகிறவராய் வருவதற்கு முன்பாக, நியாயாதிபதியாய் வருவதற்கு முன்பாக, அவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக்கப்படுவதற்கு முன்பாக உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள், உங்களை தேவனுடைய கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க என்று என் தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார். அப்பொழுது இருளை நீக்கி உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்குவேன், சத்துவம் இல்லாத உனக்கு நான் சத்துவத்தை கொடுத்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து, நீ செட்டைகளை அடித்து எழும்புவாய், நீ ஓடினாலும் இளைப்பட நீ நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய். கழுகுக்கு பலன் எங்க இருக்கு அதனுடைய இறக்கையில? இன்னைக்கு உனக்கு பலன் எங்க இருக்கு? தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையில. இன்னைக்கு நீ தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை உட்கொண்டாய், ஆனால் அந்த வார்த்தை நிமித்தம் அவருடைய சத்துவத்தின் பலன் உன்னை மூடிக்கொள்ளும் மகனே மகளே என்று என் தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார். வரும் காரியத்துக்கு, வரும் கோபாக்கினைகளுக்கு உங்களை விலக்கி காத்துக் கொள்வீர்களாக என்று தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார். டாஃப்னி, தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார், தேவனுடைய கர்த்தருக்கு நேராக உன் இருதயத்தை திருப்பு. ஹல்லேலூயா.
உலக காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய படிப்பு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் பார்த்துக் கொள்ள வேண்டும் வாக்கு பண்ணுகிறார். விசேஷித்த ஞானத்தை உனக்குள்ள வைப்பேன், நீ விசேஷித்தமாக்கப்பட்டவள், நீ தேவனுடைய ராஜகுமாரத்தை அனுகூலமான துணையாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே கர்த்தருடைய சங்கிலிகளை உடைக்கிறவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தாயானால் நிச்சயமாகவே தேவனுடைய மகிமை காண்பாய். ஐஸ்வர்யா, தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார், நீ எழுப்புதலுக்கான தேவனுடைய தீர்க்கதரிசி, நீ எழுப்புதலுக்கான தேவனுடைய வாய், உன் நிமித்தமாக நான் புறப்படுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார். உன் நிமித்தமாக அநேக குழந்தைகளை தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நியாயத்தமாக்க போகிறாய். ஒரு நேரத்துல எப்படி 5000 பேர் பேதுரு கூடி இருக்கையில் 5000 பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்களை எழுப்பப்பட்டார்களோ, அதே போல உன்னை கொண்டு கூட்டம் கூட்டமாக நான் எழுப்புவேன் என்று தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக எழுப்ப வேண்டி வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு தேவனாகிய கர்த்தர் கழுகு கொத்த சட்டையை இப்பொழுது கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உன்னுடைய கால்கள் மண் கால்களை போல எழும்ப போகிறது. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரிடத்துல கேளு, என் அபிஷேகத்தால நிரப்புங்கன்னு சொல்லு. தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், அப்பா எனது அருமையான மகளே ஏஞ்சல். தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், மகளே திடன் கொள். தேவனாகிய கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினது போல பிரதிச்சயமாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று வாக்குரைக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார். உனக்கு விரோதமாய் வந்த அம்புகள் பூமியின் கடையாந்தர முனை மட்டும் யுத்தங்களை தேவனாகிய கர்த்தர் ஓய பண்ணுகிறவராய் வந்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேங்க்யூ யேசப்பா. தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், வீடுகளில் இருந்து சூரியனையும் நட்சத்திரங்கள் சந்திரனையும் வானத்தில் உள்ளவைகளை கண்டு நீ அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க நமஸ்கரித்தாயானால், தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார், அதற்கும் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு தள்ளுதல் சீட்டு கொடுக்கப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். அதுக்கு முன்பாக உங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அப்பா உங்க கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறார். அடியனும் இந்த இடத்துல பிரயோஜனமானவள் அப்பா, இந்த சத்தியங்கள் உம்முடைய உபதேசங்கள் எல்லாருடைய இருதயத்துக்கும் ஆயத்தம் உள்ளதாய், எல்லாருடைய இருதயத்தையும் சுத்திகரிக்கிறதா, கசப்பான இந்த காரியங்கள் கசப்பான இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்கும் தித்திப்பானதாய் நீர் மாற்றுவீராக. என்னைய கர்த்தர் கூறுகிறார், ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அபிஷேகம் அவசியமான ஒன்று மகனே மகளே. என்னைய கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது, அதற்கு முன்பாக உங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க திரும்பவும் கூறுகிறார். அடி இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை சப்பா, முச்சிலுங்க கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லா அப்ப ஒருவருக்கே செலுத்துகிறேன். நீர் பெருகவும் நான் சிறுகவும் உமக்குள்ள செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க மகளே மகனே. தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார், இது கலிகாலம் அப்பா, காம விகாரத்தின் காலம். தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், அதற்கு முன்பாக நீ தேவனுடைய செட்டைக்குள்ள அவருடைய மறைவிடத்துக்குள்ள வருவாயாக வருவாயாக. தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார், அப்பா உங்க கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. அப்பா இந்த இடத்துல முற்றிலும் தாழ்த்தி கருத்தை தந்திருக்கிறேன். எல்லா கணம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். விஜயவாடா பகுதிக்காக செபித்துக் கொள்ளுங்க விண்ணப்பிக்கிறார். மீட்பரேசு சிவல்லாம தகப்பனே, ஆமே. இதை கேட்ட மாத்திரத்துல விட்டு விடாதீங்க, மற்றவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரம் அல்ல, இயேசுல ஊழியங்களுக்காக என்னுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்க. அது மாத்திரம் அல்ல, மீண்டும் இந்த தேவ சத்தம் தேசத்தின் காரியங்கள் வருகிற சண்டே தேவனாகிய கர்த்தர் ஆயத்தமாக்குவார். அவரே பேசுவார்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எல்லா கணமாப்ப ஒருவருக்கே செலுத்துகிறேன். அது வரைக்கும் ஜெபத்தோடு விழிப்போடு காத்திருங்க என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.